Hi friends, welcome to Smart Candy. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அண்ட் ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல 1/4 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு வந்து சேர்த்து நல்லா dry roast பண்ணிரலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். லேசா அது கலர் வந்து சேஞ்ச் ஆனா போதும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கர்ல 1 கிளாஸ் பச்சரிசி வந்து சேர்த்துக்கலாம். அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்தறலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு சேர்த்தா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் இது நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சா சரியா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியா வேணும் அப்படினா நீங்க 3 கிளாஸ் அளவு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொலகொலன்னு சாஃப்ட்டா வேணும் அப்படினா 4 கிளாஸ் வச்சா சரியா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா ஜீரகம் அப்புறம் கொஞ்சமா மிளகு வந்து சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. அடுப்பு வந்து சிம்லயே வச்சி ஃபர்ஸ்ட் வந்து 1 விசில் ஹையா வச்சிருங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு சிம்ல வச்சி 4 விசில் விடுங்க. பொங்கல் நல்லா சூப்பரா குக்க ஆயிரும். இப்போ ஒரு pan எடுத்துக்கலாம். panல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டறலாம். நல்ல வாசனையா இருக்கும் அண்ட் டேஸ்டியாவும் இருக்கும். அதோட ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா சீவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா சேர்ந்து ஃப்ரை ஆகட்டும். காரத்துக்காக 1 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்டா கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ள பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். பாருங்க இது நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து பொங்கல்ல வந்து நம்ம சேர்த்துடலாம். பொங்கல்லையும் பாருங்க தண்ணிலாம் இல்லை, நல்லா சூப்பரா குக் ஆகியிருக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெண்பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நிறைய எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டிஷ் தான். அண்ட் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.